சென்னை எழும்பூர் தமிழ் சாலையில் மழைநீர் தேங்குவதை தவிர்க்க இரவோடு இரவாக மாற்று ஏற்பாடு செய்துள்ள சென்னை மாநகராட்சி. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், மாநகராட்சி தரப்புல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மழைநீரை அகற்ற? நிச்சயமாக இந்த வடகிழக்கு பருவமழை 29ஆம் தேதி துவங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும், 31ஆம் தேதி இரவிலிருந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. 31ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக சென்னையின் முதல் சாலையாக எழும்பூரில் இருக்கக்கூடிய தமிழ் சாலை முழங்கால் அளவு இல்லாமல் முட்டி அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. இந்த காட்சிகள் இணையதளத்தில் பெரும் வைரல் ஆகியது. உடனடியாக அதே போல பிற சாலைகளும் மழைநீர் வெள்ளத்துக்கு ஆளானது. இந்த நிலையில் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கினாலும் தமிழ் சாலையில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் மழைநீர் குறையவில்லை. இதற்காக நிரந்தரமாக தீர்வு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதற்கட்டமாக கொண்டு அங்கிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு கேனால், அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய கால்வாய் வழியாக நீரை கொண்டு செல்ல முடிவெடுத்தனர். மேலும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் மட்டுமே தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 2 மாதம் காலம் வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிமேல் வரக்கூடிய மழையில் எந்த அளவிலும் தமிழ் சாலை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக சென்னை மாநகராட்சி ஒரு மாற்று நடவடிக்கையை எடுத்திருக்கின்றனர். அந்த மாற்று நடவடிக்கையின்படி எக்மோர் தமிழ் சாலையையும் காவல் ஆணையர் அலுவலக சாலையின் சந்திப்பில் இருந்து 30 மீட்டர் நீளம் கொண்ட ரெடிமேட் குழாய்கள், அதாவது பிரிகாஸ்ட் எனப்படக்கூடிய குழாய்கள் பூமிக்கடியில் புதைக்கப்பட்டிருக்கிறது. மழைநீரானது தமிழ் சாலையிலிருந்து காவல் ஆணையர் அலுவலகம் வரை வடிகாலுக்கு கொண்டு சென்று கூவம் வழியாக மழைநீரை வெளியேற்ற திட்டமிட்டதற்படியாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த பகுதியில் நீண்ட நேரம் மழைநீர் தேங்குவது தவிர்க்கப்படும் என்றும், 2 தினங்களுக்கு முன் பெய்த கனமழையின் போது இந்த பகுதியில் மழைநீர் தேங்கிய நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாள் இரவில் இந்த பணி செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எக்மோர் அந்த ரயில் நிலையத்தை கடந்து செல்லக்கூடியவர்கள், அந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சிறப்பாக ஒரு வியப்பாக இதை பார்க்கின்றனர். பாராட்டுகளை சென்னை மாநகராட்சிக்கு தெரிவித்து வருகின்றனர். மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.